அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அர் ரஹ்மான் அர் ரஹீம் ரஹ்மத். இந்த ரஹ்மத் எப்படிப்பட்டது, அதை பற்றி தான் சுருக்கமாக குர்ஆன் சுன்னாவுடைய ஆய அடிப்படையிலும் ஹதீஸுகள் அடிப்படையிலும் சுருக்கமாக பார்ப்போம். எம்முடைய ஈமானை பலப்படுத்துவதற்காக அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் அஃராஃபுடைய 15வது வசனத்தில், வ ரஹ்மதி வஸ்யஅத் குல்ல ஷை. சுப்ஹானல்லாஹ், என் ரஹ்மத் எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறது. அவன் படைத்த எல்லா படைப்பின் மீதும் அவனுடைய அருள் இருக்கிறது. எதை பார்த்து புரிந்து கொள்வது? நம்மை பார்த்தே நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹுடைய ரஹ்மத் எதன் மீது இருக்கிறது என்பதை. நம்முடைய படைப்பே அல்லாஹுடைய அருள்தான். இந்த உலகத்திலே நாம் எதை செய்தாலும், எதை வாங்கினாலும், எதை கொடுத்தாலும் அது அல்லாஹுடைய அருள்தான். இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்வு முதல் மரணிக்கும் வரை அமைத்த எல்லாம் அல்லாஹுடைய ரஹ்மத்து தான். இந்த உலகத்திலே நாம் இன்று உயிரோடு வாழ்கிறோம் என்பதும் அல்லாஹுடைய அருள் தான். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பாவங்கள் குற்றங்களை செய்தாலும் அல்லாஹ் நம்மை தண்டிக்கவில்லை என்பதும் அல்லாஹுடைய அருள் தான். அப்போ அல்லாஹுடைய அருள் இல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு அணுவும் அசையாது. அது கால்நடைகள் மீது உண்டு, அவன் படைத்த மலைகள் மீது உண்டு, அவன் படைத்த படைப்புகள் மீது உண்டு, அவனை மறுப்பவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் உண்டு, அவனை ஏற்று வாழ்பவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் உண்டு. அல்லாஹுடைய ரஹ்மத் எல்லோர்களுக்கும் பொதுவானது. ஆனால் இரண்டு வேற்றுமை உண்டு. ரஹ்மத் பொதுவான ரஹ்மத், குறிப்பிட்ட ரஹ்மத். பொதுவான ரஹ்மத் எல்லோர்கள் மீதும் இருக்கும். அது இருந்தால்தான் இந்த உலகம் இயங்க முடியும். குறிப்பான ரஹ்மத் அவனை ஏற்று வாழ்பவர்கள் ஏற்று வாழ்பவர்களுக்கு உண்டு. அதை நாம் பின்னால் வரும்போது அறிந்து கொள்வோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் பல ஹதீஸில் இந்த ரஹ்மத்தை, அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றி நமக்கு நினைவுபடுத்தினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன அல்லாஹ் வ அன அர் ரஹ்மான். ஹதீஸை கேட்கிறோம், கூர்ந்து கவனித்து கேளுங்கள். அன அல்லாஹ் வ அன அர் ரஹ்மான், நான் தான் அல்லாஹ், நான் தான் அர் ரஹ்மான். சுப்ஹானல்லாஹ், அர் ரஹ்மான் அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். நான் தான் உறவுகளை படைத்தேன், அதை என்னுடைய பெயரோடு நான் இணைத்தேன். ரஹ்மத் என்ற பெயரோடு அந்த உறவை நான் இணைத்தேன். யார் அதை சேர்த்து வாழ்வாரோ அவர் என்னை சேர்த்து வாழ்வார், யார் அதை வெட்டி வாழ்வாரோ அவர் என்னை வெட்டி விடுவார் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுவதாக சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளை படைத்ததற்கு பிறகு அவனுடைய அரிஷின் மீது அல்லாஹ் உயர்ந்து விடுகிறான். அவன் அதற்கு பிறகு அவன் எழுதினான், இன்ன ரஹ்மதி சபகத் கதபி, என் ரஹ்மத் என்னுடைய கோபத்தை முந்திவிட்டது என்று. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளை நூறாக படைத்தான், அவனுடைய ரஹ்மத்தை நூறாக படைத்தான். ஃபஅம்ஸக இந்தஹு திஸ்அத்தவ வ திஸ்ஈன ஜுஸ்அன், அவனிடத்தில் அல்லாஹ் 99 வைத்து கொண்டான். இந்த பூமியில் அல்லாஹ் 1 இறக்கினான். சுப்ஹானல்லாஹ், அவன் படைத்த ரஹ்மத் 100 ஒன்றை இந்த பூமியில் அல்லாஹ் இறக்கினான், 99 அவனிடத்தில் அவன் வைத்து கொண்டான். அந்த 1 இருந்துதான் படைப்புகள் தங்களுக்குள் இரக்கம் காட்டிக்கொள்கிறது. உதாரணத்திற்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு ஒட்டகம் தன் குட்டியை வெளியாக்கியவுடன் தன்னுடைய பாதத்தை உயர்த்தி வைத்திருக்கிறதே, அதற்கு வேதனை தந்துவிடக்கூடாது என்பதற்காக. அதுவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த அருளில் ஒன்றில் இருந்துதான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 100 அருளை படைத்தான், ரஹ்மத்தை 100 படைத்தான். அதில் ஒன்றைத்தான் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் கால்நடைகளுக்கும் பறவைகளுக்கும் அல்லாஹ் இறக்கினான். அதிலிருந்துதான் ஒன்றின் மீது அன்பு காட்டுகிறது, ஒன்றின் மீது இரக்கம் காட்டுகிறது. அதில் ஒன்றுதான் பறவைகள் தங்களுடைய குஞ்சுகள் மீது இரக்கம் காட்டுவது. அல்லாஹ் 99 தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான், நாளை மறுமையில் அல்லாஹ் ரஹ்மத் செய்வதற்காக முஃமின்கள் மீது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மேலும் ஒரு ஹதீஸில், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்கள் பூமிகளை படைத்த போது அல்லாஹ் அருளை 100 ரஹ்மத்தை 100 படைத்தான். அந்த ஒவ்வொரு ரஹ்மத்திற்கும் இடையில் வானம் பூமிகளுக்கு உள்ள வித்தியாசம் உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் ஒரே ஒரு அருளை இறக்கினான். அதில் இருந்துதான் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது இரக்கம் காட்டுகிறார். ஒரு பறவை இன்னொரு பறவைக்கு தன்னுடைய குஞ்சுகளுக்கு இரக்கம் காட்டுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருளை நாளை மறுமையில் தான் முழுமைப்படுத்துவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
நாளை மறுமையில் அல்லாஹ், நல்லா கேளுங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ரஹ்மத்தை முழுமைப்படுத்துவதை பார்க்கும் போது ஷைத்தான் எண்ணுவான், இந்த ரஹ்மத்தில் அல்லாஹ் என்னையும் இணைத்துக் கொள்வான் போல் என்று. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய ரஹ்மத் நாளை மறுமையில் எவ்வளவு விசாலமாக இருக்கும்.